ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்களின் லைஃப் ஸ்டோரி. இப்போது இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் மாதிரியில் நம்ம சனிலியான், மியா கலிஃபா எப்படி ஃபேமஸ் ஆகிருக்காங்களோ அதே மாதிரி 80s அண்ட் 90s காலகட்டத்தில் நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்கள் வயசு பசங்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருந்தாங்க. நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்கள் இருந்தது ஹைதராபாத்தில் தான், பட் அவங்க வந்து தமிழ் என்ன, ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஃபேமிலியெல்லாம் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துச்சு. அண்ட் அவங்களோட அப்பா வந்து சின்ன வயசுலேயே இன்னொருத்தியை காதலித்து ஓடி போயிட்டாராம். ஸோ அதுக்காக சிலுக் ஸ்மிதா அவர்களையே ரொம்ப சின்ன வயசில் ஒரு ரொம்ப வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்கள் அந்த ஊர் விட்டு ஓடி வந்துட்டு கேரளாவுக்கு வந்தாங்க. கேரளாவுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு நடிகையாக ஆகணும்னு ஒரு எண்ணத்தில் தான் அவங்க கேரளாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. கேரளாவுக்கு வந்த பிறகு ஸ்டார்டிங்கில் ஒரு கூட்டத்தில் தான் நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்களை நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் போக 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 ஒரு டைரக்டர் பார்த்து அவங்களோட கண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு கேரளா மலையாளம் படத்தில் தான் ஒரு பாரத்தில் ஒரு பார்கள் மாதிரி லைக் குடிக்க வந்திருக்கணுங்க, ஒரு சர்வ் பண்ணுற மாதிரி அந்த ரோலில் நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்களை போட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க பேர் வந்து ஸ்மிதான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு மூவியில் அந்த பாரில் வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறல அந்த பார் பேர் வந்து சில்க்கு, அதுலேருந்து தான் இவங்க பேர் வந்து சிலுக் ஸ்மிதான்னு மாறிச்சு. அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 படத்தில் ஐட்டம் சாங்கில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லிட்ரலி ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் பீக்குக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 450 மூவிஸில் நடிச்சிருக்காங்களாம். அந்த டைமில் சிலுக் ஸ்மிதா அவர்களோட கால் ஷீட் கிடைச்சா போதும் படம் சூப்பர் ஹிட்னே டிக்ளேர் பண்ணிவிடுவாங்களாம். ஏன்னா சிலுக் ஸ்மிதாவோட பார்ட் இருந்தாவே போதும் அந்த படத்துக்கு கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும்னு அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்களோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் மார்க்கெட் கம்மி ஆனாலும் நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு பொசிஷனில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து யாரோ ஒரு ப்ரொடியூசர் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணாரா. என்னென்ன அப்ரோச் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து மூவி ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்கள் அந்த மூவியில் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணி நீங்களாகவே உங்கள் காசு போட்டு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அது வந்து நல்லா ஹிட் ஆகும்னு யாரோ கேரளாவில் வந்து சொன்னாங்களா, அது யாருன்னு இனி வரைக்கும் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்களும் நல்ல மூவி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மூவி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அதுலேருந்து நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்கள் ஃபைனான்ஷியலி ரொம்பவே லாஸ்ட்ல ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவியர் டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது. ஒரு காலத்தில் நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. ஆனால் போக 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 இந்த கடங்காரங்க தான் அந்த கூட்டம்தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதை பார்த்து நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்கள் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட கடைசி காலகட்டத்தில் ஒரு டாக்டர் தான் அவர் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் போக போக அவங்களால இதை தாங்க முடியல. ஸோ அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரில் இருந்தாங்க. அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, நான் யாரை யாரை ரொம்ப நம்பினேனோ அவங்கெல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க, அண்ட் நான் ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகிட்டேன், அண்டு இந்த டாக்டர் அவங்க டாக்டர் பேர் வந்து பாபுன்னு நினைக்கிறேன், அவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஏதோ ஒரு பில்ஸ் கன்சியூம் பண்ணி நம்ம சிலுக் ஸ்மிதா அவர்கள் இறந்து போனாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, அண்டில் தென் குட் பை அண்ட் டேக் கேர்.